ஆனால் அந்த நிறுவனத்தில் சம்பள உயர்வு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோட மட்டும் இல்லை, இத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க, நீங்கள் வந்து டாஸ்மாக் ஊழியரானா டாஸ்மாக் ஊழியர் இல்லைங்கிறாங்க. அப்போ டாஸ்மாக் அரசு நிறுவனமாச்சு, அப்போ நாங்கள் அரசு ஊழியரானா அரசு ஊழியர் இல்லைங்கிறாங்க. எங்கள்கிட்ட அரசு ஊழியர்னு சொல்லி இந்த ஊழியர்கள்கிட்ட இன்டர்வியூ நடத்தி டெபாசிட் வாங்கிட்டு தான் அவங்கள வேலைக்கே எடுத்தாங்க. ஆனால் அரசு ஊழியரும் இல்லைங்கிறாங்க, டாஸ்மாக் ஊழியரும் இல்லைங்கிறாங்க. அப்போ நாங்கள் யார் தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஊழியர் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்கள் டிட்டை ஆகும்போது டாஸ்மாக் நிறுவனம் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. எனவே பணிக்கொடை சட்டம் பொருந்தும் என்றால் இதர சட்டங்களும் பொருந்தும் அந்த தொழிலாளிக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உத்தரவு போடுன்னா அரசாங்கம் அந்த மாதிரி உத்தரவு போட மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பொது கோரிக்கை சம்பள உயர்வு சம்பந்தமான கோரிக்கை, 480 நாளைக்கு மேலே வேலை செய்கிறாங்க இவங்கள் நிரந்தர தொழிலாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர தொழிலாளி என்று உத்தரவு கொடுனாலும் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொது கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு கூட அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகும்போது உயர்நீதிமன்றத்தில் இவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு அதை நீதிமன்றத்துக்கு அனுப்புறது சம்பந்தமாக அரசாங்கம் பழி செய்கிறோங்கிறாங்க. அப்புறம் 480 நாளைக்கு மேலே வேலை செய்கிறவங்களை நிரந்தர பணியாளர்கள் என்று உத்தரவு பெறுவதற்கு சட்டப்படி வேற ஒரு வழி இருக்குது, அதை பண்ணுங்கன்னாங்க. இப்போ அந்த வழக்கை தாக்கல் பண்ணி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. தமிழ்நாடு முழுவதும் பல அதிகாரிகள் முன்னால் அந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த அதிகாரிகள் தான் சட்டப்படியான அத்தாரிட்டி. வழக்கு முடிஞ்ச பிற்பாடு கூட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகி கூட இன்னும் மட்டும் உத்தரவு போடல, அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அரசு தான் மாடல் நிறுவனம், மாதிரி நிறுவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல் எம்ப்ளாயருங்கிறாங்க. முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டு ஆர்டர் ரிசர்வ்டுன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் வரல 1 வருஷத்துக்கு மேலே. அந்த அதிகாரி போட மாட்டேங்கிறாரு. அரசு நிறுவனம் என்பதனால அவங்க வேற ஒரு உத்தரவை எதிர்பார்க்கிறாங்க. சட்டப்படியான அத்தாரிட்டி அவர் தான் உத்தரவு போடணும். ஆனால் அரசு நிறுவனம் என்பதனால அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரி அரசனுடைய அந்தரங்க உத்தரவுக்கு எதிர்பார்த்து நிற்கிறார்னா அப்புறம் சட்டப்படியான அதிகாரின்னு அவருக்கு அதிகாரம் ஏன் கொடுக்கணும்? போடாதுன்ட்டு அதனால தான் அதிகாரி போட மாட்டேங்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் போட்டோம்னா அந்த சட்டப்படி உத்தரவு போட்டுறாங்க, அரசு நிறுவனத்துக்கு மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. எனவே எங்கெங்கே எவ்வளோ வழக்கு ஆர்டர் முடிஞ்சிருக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது வழக்கு முடிஞ்சு உத்தரவு போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தொழிலாளர் ஆணையருடைய கவனத்துக்கு கீழே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். தமிழகம் தழுவிய அளவில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். தொழிலாளர் ஆணையர்கிட்ட இந்த மனு கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உத்தரவு போடாத அப்படியே வச்சு வைன்னு சொன்னதே என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு பின்னால் அரசு தான் இருக்கு. அதனால சட்டப்படியான கடமைகளை செய்வதற்கு கூட அரசாங்கம் தடையா இருக்குங்கிறது தான் நிலைமை. இப்போ 20 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் அந்த டாஸ்மாக் ஊழியரா அரசு ஊழியரா அதை முதல்ல தெளிவுபடுத்தணும். இப்போ 480 நாளைக்கு மேலே வேலை செய்கிற தொழிலாளி நிரந்தர தொழிலாளி என்று ஹைகோர்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, டீம்டு டு பி எ பர்மனன்ட் ஒர்க்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நிரந்தர தொழிலாளி இல்லைங்கிறாங்க, டாஸ்மாக் ஊழியரும் இல்லைங்கிறாங்க, அரசு ஊழியரும் இல்லைங்கிறாங்க. அப்படின்னா இவங்க 25,300 பேரும் என்ன கேட்டகரியில் அவங்க வேலை செய்கிறாங்க சார்? இப்போ அது புரிஞ்சிடுச்சு. இப்போ முழக்கம் போடும்போது சொன்னீங்க செந்தில் பாலாஜி அட்ராசிட்டி கரூர் சொன்னாங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே செந்தில் பாலாஜி இதுக்கு அமைச்சராக போட்டாங்க. அவர் டீம் ஒன்று தனியாக இருக்குது, அது ஒரு டாஸ்மாக்லேயும் பக்கத்தில் வந்து பார் நடத்துகிறாங்க. முந்தைய ஆட்சியில் அந்த பாரை டெண்டர் விடுவாங்க, விட்டு ஏலம் விட்டு தான் அந்த பாரை ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அப்புறம் யாருக்கு அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏலம் விடுவாங்க, அவங்க பாரை நடத்துவாங்க. அந்த பணம் என்பது அரசுக்கு வரும். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அந்த மாதிரி பார்கள் எல்லாம் ஏலமே விடலை, அன்அஃபிஷியலாக நடக்குது அந்த பார், அதை விட சிறப்பாக நடக்குது. இது ஒரு பார்ட். அந்த பணம்லாம் டைரெக்டாக செந்தில் பாலாஜிக்கு போகுது, அமைச்சருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கடையில் பாட்டில் விற்றா 1 பாட்டிலுக்கு 2 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஆள் வந்து கேட்குறாரு. கரூர் தான் கரூர் டீம் வந்திருக்கானே, 1 பாட்டிலுக்கு 2 ரூபா கொடுத்துருங்க, 1 நாளைக்கு எவ்வளோ பாட்டில் விற்கிதோ அதுக்கு 2 ரூபா எங்களுக்கு கொடுத்துடணும், நாங்கள் வருவோங்கிறாங்க. அவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு ஸ்கார்பியோ ஜீப்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. நாங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னா பார்த்துக்கலாண்ணே. டெய்லி பெரிய தொந்தரவாக இருக்குது, அச்சுறுத்தல் மிரட்டல் இதெல்லாம் நடக்குது. எனவே இந்த போக்கு என்பது ஆபத்தானது, தப்பானது, சட்டவிரோதமானது. அங்கே வேலை செய்கிற ஊழியர் 1 பாட்டிலுக்கு 2 ரூபா 3 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? சில இடத்துல ரொம்ப பிடிவாதமாக எங்கள் சங்கம் வலுவாக இருக்கிற இடத்துல அங்கே ஃபைட் பண்ணுறோம்னா பரவாயில்ல 1 ரூபாயாவது கொடுன்னு அப்படிங்கிறாங்க. இந்த போக்கு என்பது தொடர்ந்து நீடிக்குது.
அவங்க பச்சையா சொல்றாங்க நாங்க கரூர் டீம்ங்கறாங்க. அமைச்சர் தான் அனுப்புனாங்க. இதுவரை பழைய மட்டங்கள்ல நாங்க இத பேசி இருக்கோம். அரசு பொறுப்பான பதில் சொல்லல. சிஐடின்றது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். ரெண்டு கம்யூனிஸ்டும் வந்து கூட்டணியில தான் இருக்காங்க. ஏன் மேல் மட்டத்துல கொண்டு போய் நீங்க பேசுறீங்களே? வர்க்கத்திற்குறல்டுப்பதும்ாடுவதும்ாங்க அரசாங்கத்தினுடைய இதுதான் நிலைமை. எனவே இதை எதிர்த்து இந்த சட்டப்படியான கடமையை கூட இந்த அரசு செய்ய மறுக்குமானால் நேரடியாக ரோட்ல இறங்குறது தவிர வேற வழி இல்லை. அடுத்தது தேவைப்பட்டால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தத்திலும் டாஸ்மாக் ஊழியர்கள் இறங்க நேரிடும் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்றோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.